ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி நம்ம அச்சு பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது எங்கள் சுற்று வட்டாரத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. அதுவும் நாகூர், நாகப்பட்டினம், காரைக்கால் அந்த மாதிரி எங்கள் பகுதியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வந்து இதை வந்து செஞ்சு சீராக கொடுப்பாங்க. இது ரொம்ப ஈஸியாக நான் வந்து இப்போ வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு கப்புக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவு எப்படி இருக்கணும்னாக்கா ரொம்ப பட்டு போலையும் இருக்கக்கூடாது, குற குறனும் இருக்கக்கூடாது, மீடியம் இதில் இருக்கணும். அது தொட்டால் நம்ம கை வந்து நறு நறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். ரவையோடு ரவை இருக்கிற சைஸோடு கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றாமல் நான் வந்து சட்டியில் கை சூடு ஊறுக்கிற அளவுக்கு வறுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, கருகிடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. சீனி வந்து எந்த கப்பால் எடுக்கிறோமோ அந்த கப்பால் நீங்கள் வந்து அரை கப்பும் போட்டுக்கலாம், முக்கா கப்பும் போட்டுக்கலாம், முழு கப்பும் போட்டுக்கலாம். அதில் 5 ஏலக்காய் போட்டு நான் வந்து அரைச்சி பட்டு போல் அரைச்சி வச்சுக்கிறேன். 3 முட்டை, அதாவது 1 கப்புக்கு 2 முட்டை தாராளமாக போதும். நான் வந்து 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 3 முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகி அந்த வெள்ளை கலர் நுரைச்சிட்டு வரோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இந்த விஸ்கு அப்படி இல்லைன்னா முட்டை பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு முட்டை வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா வறுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவை இதில் கொட்டிக்கிறேன். நான் சீனி அரைச்ச சீனி இருக்கு இல்லையா, அந்த சீனியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்போ 1/2 கப்போ இல்லை வந்து 1/4 கப்போ, 1/2 கப்பு போதுமானது. அதை வந்து நல்லா பட்டு போல் அரைச்சதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி பால் எதுவுமே சேர்க்கவே இல்லை நான். அந்த சீனியில் உள்ள இலகுத்தன்மையை வந்து இந்த மாவோடு சேர மீது நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த பதத்துக்கு இருக்கணும். அதாவது ஒரு தோசை மாவு பதத்துக்கு நமக்கு வந்து இருக்கணும், அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து ஊரில் இருக்கிற மாதிரி அயன் பேன் எதுவுமே இல்லை, அதாவது அச்சு பணியானுக்குன்ட்டு ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இது இல்லை. அதுக்கு பதில் எனக்கு வந்து சிலிக்கோனில் இந்த மாதிரி அச்சு பணியா செய்கிறதுக்குன்ட்டு, அச்சு பணியான்னு இல்லை, இதில் எது வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து சிலிக்கோன் மோல்டு கிடச்சிச்சு, இதில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இதில் வந்து நான் பட்டர் போட்டிருக்கேன். பட்டரை வந்து நான் உருக்கிட்டு அந்த பட்டரை நிறையவே வந்து 2 மோல்டையும் போட்டிருக்கேன். மாவு வந்து நல்லா உப்பி வரும், அதனால் வந்து அதாவது கொஞ்சம் உப்பி வரும், அதனால் நான் வந்து 1/4 இது அளவுக்கு மட்டும் நான் வந்து மாவை ஊற்றிக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாவை நல்லா கலக்கி விட்டு ஊற்றினோம்னாக்கா நமக்கு வந்து சூப்பராக வந்து செட் ஆகிருக்கும். இதை நான் வந்து 90 டிகிரி செல்சியஸ், நீங்கள் வந்து அவனில் வைக்க போகிறீங்கனாக்கா 90 டிகிரி செல்சியஸில் நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சேன். அதை வந்து மேலே கீழே அந்த லைட் இருந்ததுனாக்கா மேலே கீழே அந்த மாதிரி வச்சு செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப சிம்மில் தான், 90 டிகிரி தான் ஸ்டார்டிங்கு, சில இதில் 80 இருக்கும், அதில் ஸ்டார்டிங்கில் வச்சு தான் நான் வச்சேன். அந்த 15 நிமிஷத்தில் எனக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல வாசனம் சூப்பராக இருந்தது. இதை எடுத்ததுக்கப்புறமா எனக்கு கீழேயும் இருந்தது, மேலே தான் கொஞ்சம் சவந்தமாக இருந்துச்சு, அடியில் வந்து நல்லாவே இருந்தது. இந்த பணியாரம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து இதை வந்து அடுப்பில் வைக்கிறதுனா வந்து தோசைக்கல் வச்சு மேலே வந்து மண் வச்சு நீங்கள் அந்த அயன் பேனை வந்து நீங்கள் வந்து அச்சு பண்ணியா பேனை வந்து வீட்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். மேலே ஏதாவது மூடி போட்டு மூடி நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு வந்து அச்சு பண்ணியாக ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.